நல்லவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வருவான் வடிவேலன் அழகு இளமை தமிழுக்கு சொந்தமாக விளங்கக்கூடிய சரவணபவா என்று சொல்லப்பட்ட சடாச்சர மந்திரத்தை கையில் 84 லட்சம் ஜீவராசிகளும் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மளை எல்லாம் காத்து ரசிக்கின்றானே அழகன் குகன் சண்முகன் தாரக அசுர சங்காரன் எல்லாம் அழகிய நாமத்திரம் விளங்கக்கூடிய கந்தப்பெருமான் இருக்கிறத்தினாலே ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாவிடில் எனது சரசானது 1008 சுக்காவுடன் நம்மளையெல்லாம் காத்து ரசிக்கின்றானே அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் கோபாலன் மாதவன் மதுசூதனன் திருவிக்கிரமன் என்று சொல்லப்பட்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றானே பரந்தாமன் என் பாட்டன் ஆதி நாராயணே தொழுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்டு 51 சக்தி பீடங்கள் கருமாறி உருமாறி திருசூலி மகமாயி அரிய நாச்சி அமலாக காட்சி செய்கிற அழகை பார்க்கிறது மரபர்கர் சொக்குளம் என்ற புண்ணிய சேத்திரத்திலே நம்மளையெல்லாம் காத்து ரசிக்கின்றானே வில்வநாத பகவான் அனுக்கிரகத்தினாலே எல்லா பெருமக்களுக்கும் நோயில்லா பெருவாழ்வை தந்து ரசிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. இருந்தாலும் 7 மலையான் என் பாட்டனை தொழுது கழகத்தை செய்யலாம். திருப்பதி மலைவாழ் வெங்கடேசனை பார்க்கிற பொழுது திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பனும் அகன் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் அசையனும் நெய்யை ஊட்டி வைத்தேன் அன்பனு அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் ஆசையன் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா
இருக்கின்றாளே அடடா ஓடி விளையாடுகின்ற மான்குட்டி போல் இருந்தாலும் வள்ளி பொண்ணுக்கு காதல் வந்துருச்சு. அருமையான பொண்ணு நம்ம எங்கிட்டு பார்த்தே மருமையா திருப்பதி மகன் மூர்த்தி அவர்கள் 200 ரூபாய் என்பது திருப்பதி மகன் மூர்த்தி திருப்பதியுடைய புதல்வன் மூர்த்தி அவர்கள் அடியனை பாராட்டி 200 ரூபாய் எடுத்திருக்கின்றார்கள். அருமைமிகு பந்தல் அமைப்பாளர் என் மருமகன் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் எடுத்திருக்கின்றார்கள். பெருமையான உள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகள் வணக்கம். வள்ளி பொண்ணுக்கு காதல் வந்துருச்சு. ஆமா, எல்லாரும் கேட்டிருப்பீங்க, வள்ளி பொண்ணு மேடையில் நின்று எனக்கு காதல் வந்துருச்சுன்னு சொல்றா, வெளிப்படையா சொல்றா, நம்ம சொல்ல முடியுமா? அவ எடுத்த வந்த நேரம் அப்படி. ஆனா காதல் வரலாம். வள்ளி பொண்ணுக்கு வயது என்ன தெரியுமா? 13 வயது. வள்ளிக்கு 13 வயசுல ஒரு கும்பல பிள்ளைக்கு காதல் வந்தா குடும்பம் விளங்க மாட்டா முதல்ல. ஆமா, 20 வயசுல காதல் வந்தா இழுத்துக்கிட்டு தர காதல், 40 வயதில் காதல் வந்தா நாய் காதல், 60 வயதில் இந்த மாதிரி. வயசு 60 தானே. ஆனா எப்ப காதல் வரும் தெரியுமா? எல்லாம் நல்லா கவலமா கேளுங்க, காதல் எப்ப வரணும்? தங்கப்பாட்டி மருமையனே நல்லா பாத்துக்கப்பா, இதுல முக்கியமான விஷயம் எடுத்து போடு. எப்ப காதல் வரணும்டா? 85 வயசுல இந்த கிழவனும் கிழவியும் வாழ்ந்து முடிச்சு வேப்ப மரத்தடியில கட்டில போட்டு உட்காந்து கிழவி மடிச்சு கொடுக்க கிழவி சவக்கு சவக்குன்னு வெத்தலையை சாப்பிட. இந்த 85 வயசுல என்ன ஆகும்? ரெண்டு பேரும் பேசுவாங்க பாத்தியா வேப்ப மரத்தடியில, அப்பதான் கிழவின் சொல்லுவேன், ஏ கழுத நம்ம எப்படிலாம் செஞ்சோம், வேலை வெட்டி உசுறு போற மாதிரி கேட்காதீங்கடா. இந்த கிழவின் சொல்லுவேன், உழைத்து உழைத்து 16 பிள்ளைய பெற்றிருக்கேன், ஆனா ஒரு பிள்ளை எனக்கு கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறேன், அதனால முன்னாடி நான் போய் சேரணும் கிழவின் சொல்லுவேன். அப்ப கிழவி சொல்லுவா, இல்லைங்க 16 மருமகள் எனக்கு இருக்கா, எவ்வளவு தண்ணி வந்து மூட கொடுக்க மாட்டான், உனக்கு முன்னால தீர்க்க சுமங்கலியா நான் போயிடறேன். யார் சொல்லுவா? இந்த கிழவி சொல்லுவா. இந்த ரெண்டு பேரும் 85 வயசுல வாழ்ந்து அனுபவித்து பேரை மூட்டி எடுத்து ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து கட்டில பேசக்கூடிய காதல் இருக்கே, சுட்டு போட்டாலும் வருமா அந்த காதல்? ஆனா இப்ப அப்படி காதலா? கல்யாணம் முடிச்சு 16 வயசே கூட ஆக மாட்டேங்குது, டைவிஷன் வந்துடுறாங்க, எல்லாம் முடிந்து விட்டு உலகமாக மாறிவிட்டது. ஆமா, இருந்தாலும் நல்லதை கொண்டு சிறப்பாக செய்ய வேண்டிய காலகட்டாயம். தங்கையை போல இருக்கின்றார் பெருந்தனருக்கும் நரைக்கூந்தபடியவர்கள் முடியான பறிக்கவர்கள் அறுவடுத்தை கொம்பவர்கள் பழமறையின் குறுத்தியவர்கள் மும்முதற்கு வித்தியவர்கள் வித்தி என்று விளைந்த பரமானந்தத்தை உள்ளவர்கள் மலையத்து வஜனப்பட்ட மகளே அன்னை மீனாட்சி வருகவர்கள் என்று மீனாட்சி போல் இருக்கின்றார். என் தங்கையை போல் இருக்கின்றாலே, அன்னபடி பார்த்தால் மலர் கொடுத்தேன் என்பதை பார்க்கிறது. மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வளையலிட்டேன் மங்கை எந்த ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும்